வணக்கம். ஜோதிட டிவி நேயர்களுக்கு 2024 கு பயிற்சி, அதுவும் துலாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கு இந்த வருட பலனை சொல்ல வந்ததுங்க. பொதுவாக துலாராசிக்காங்க இப்போதான் வந்து ராகு வந்து பயிற்சியை பெற்று ஒரு 5 மாதம் மூச்சு விட்டுருக்காங்க. துலாக்கோள் போலும் வாழும் துலாராசிக்காங்க நேயர்களே, நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் போராடக்கூடிய ஆட்களே, 8ல குரு வந்துருக்குது. உங்க சொல்லுக்கு கஷ்டகாலம் வந்துடுச்சு. உங்களோட சொல்ல காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சொன்ன வார்த்தைக்காக போய் பொருள் வைக்கவோ இல்லை கடன் வாங்கி கொடுக்கவோ இல்லை தன் கையிலுக்க பணத்தை கொடுக்கவோ, இது வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம்தான். அந்த வார்த்தை ஜாலத்தை கைவிடுவது நல்லது. 8ல இருக்க குரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் துலாராசிக்காரங்களுக்கு. யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கெல்லாம் ஒரு சோதனை காலமாகவும், சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொன்ன வார்த்தை காப்பாற்றலன்னு சோதனை காலமாகவும், பிஸியாக இருப்பீங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு போகாம கூடிய சூழல் ஏற்படும், இல்லை போனாலும் அங்கே நடக்காத சூழல் ஏற்படும், சொன்ன வார்த்தை அவங்க காப்பாற்றலன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். மொத்தத்தில் 8ல குரு வந்து புத்தி கெட்டு போய், 8ல குரு இருந்தால் புத்தி கெட்டு போகும். பெண்களுக்கு ரொம்ப பின்புத்தி முன்புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆணுக்கும் உண்டு. புத்தி கெட்டு போச்சுன்னா, சே நான் இப்படி ஒரு தப்பு பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு சூழல் நீங்க சொல்லுவீங்க. ஒரு 9 மாசத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. முதல் 2 மாசம் அப்படி பெருசா தெரியாது. அப்ப போக 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 கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். ஆனா பண வருமானம் வந்துட்டே இருக்கும், அதுக்கு மேல செலவு வந்துட்டே இருக்கும். அதனால துலா ஜட்ஜ்மெண்ட் பண்றதுல நீங்க கில்லாடினால, அந்த கில்லாடிக்கு என்ன வேலைன்னா குரு கெட்டு போனதுனால உங்க ஜட்ஜ்மெண்ட் தோக்கும். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. 8ல இருக்க குரு இருந்துட்டு நான் ராஜா போல வாழ்வேன்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க. நீங்க ராஜா போல வாழ முடியாது. 8ல இருக்க குரு கல்யாண தடை ஏற்படும், படிப்பு தடை ஏற்படும், வெளிநாட்டு போக தடை ஏற்படும், வெளியூர் போக தடை ஏற்படும், சொந்தமா இருக்கக்கூடிய நிலத்துல வரக்கூடிய பணம் தடை ஏற்படும், விற்க முடியாம போகும், வருமானம் வரக்கு உண்டான வழிகள் இல்லாம போகும். இதெல்லாம் கோச்சாகத்த அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு திசைகள் நல்லா இருந்ததுன்னா இது பனி போல போயிடும். பனி மேல போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மலை மேல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்க போய் கும்பிடவோ, பௌர்ணமி அன்னைக்கு போய் நிலா பார்த்து கும்பிடவோ, இல்ல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதியில போய் நின்று கும்பிடவோ உங்களோட கஷ்ட காலத்தை போக்கக்கூடிய. அந்த குருவே கெட்டு போனாலும் அந்த பௌர்ணமி உங்களை காப்பாத்தும். துலாக்கோள் போல் வாழக்கூடிய ஆளுக்கு சோதனை வந்துருச்சு. அப்ப அடுத்த ஒரு 8 மாசம் கழிச்சு இதே வார்த்தை உங்களை எதெல்லாம் லாக் பண்ணாங்களோ அதெல்லாம் தப்பு, நாங்கள் தப்பாக கணக்கு போட்டுட்டோம், நான் உங்கள் மேலே இப்படி ஒரு அவாண்டமான பழி சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்களே மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது, எதுலேயுமே நேர்மையாக இருப்பது நல்லது. எதுலையாவது ஒரு தடவை ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதே சமயத்தில் சுக்கன் பலமாக இருக்கிறதுனால 6வது மாதம் 12வது மாதங்களில் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம 6 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படும். எப்போ செஞ்சாலும், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறனாலும் இல்லை வெளிநாட்டுக்கு ஏதாவது மெயில் அனுப்புனாலும் நைட்டில் அனுப்புங்க, பௌர்ணமி காலகட்டத்தில் அனுப்புங்க. சந்தோஷம நாளில் அனுப்பாதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அனுப்புவது மிகவும் நல்லது. படிக்கிற குழந்தைக்கு எதிர்பார்த்த மார்க் வழியேன்னு வருத்தப்படுவீங்க.
எதிர்பார்த்த மார்க் வந்து எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படுவீங்க. தடைக்கு அந்த படிப்பு படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற சீட்டு கிடைக்காம போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க செயல்பட வேண்டிய காலகட்டம். ரிசவராசிக்காங்க துலாராசிக்காங்க அந்யுனியமா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஜாக்கிரதையா இருக்கணும். தொழில் ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல கல்யாணம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துதான் காய் நிறுத்தணும். குரு உங்களுக்கு சாதகமா இல்லை, ஒரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் நின்று கும்பிடுவது நல்லது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயில் நைட்டு 12 மணிக்கு வியாழக்கிழமை நாளன்று கிளம்பியோ இல்லை உங்கள் நட்சத்திர அன்னைக்கு கிளம்பியோ போய் நின்று நைட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்று அந்த மாதம் நல்லாயிருக்கும். அப்படி தொடர்ந்து 12 மாதம் போகும்போது இந்த காலகட்டம் தாண்டும்போது அடுத்த வருஷம் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் இந்த வருஷம் இடமெல்லாம் விற்க போனாலும் கூட அது தகட்டு கேட்கக்கூடிய சூழலோ இல்லை கவர்மெண்ட்டே கையகப்படுத்தி கேவலமான ஒரு கேட்டை கொடுத்தோ இல்லை கம்மியாக கொடுத்தோ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த காலமாக இருக்கும். அதெல்லாம் உடைக்கணும்னா கடவுளை கடவுளை நாடுவது நல்லது. கடவுளோட துணையோடு நின்று நீங்கள் வெற்றியை காணலாம். அப்படிப்பட்ட ராசி தான் துலா ராசி. ஊருக்கு 8 போய் மறைஞ்சதுனால புத்தி கண்ணுக்கு முன்னாடி இந்த பொருள் காணாமல் தெரியும், அப்போ தேடி பார்த்தா அங்கேயே இருக்கும். அதே மாதிரி தான் எண்ணங்களும் செயல்களும் உங்களோட சொல்லும் எல்லாமே தேட வேண்டியதாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுளை நம்பினோ கைவிடப்படா, தொடர்ந்து கடவுளை நம்பணும். சுக்கரன் சோதித்து தான் கொடுப்பாரு, சோதனையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 மாதம் கேப்பில் ஃபில்லப் பண்ணிடுவார். அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டத்தை பெருசாக நம்பக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கொடுக்க லாங் பீரியடு 2 வருஷத்துக்கு போட்டதை எடுக்க தேவையில்லை. டெபாசிட்னா பிரச்சனை இல்லை. ஒரு முதலீடு பண்ணுறீங்க இல்லை ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு இடத்துல போய் பணம் கொடுக்குறீங்க இல்லை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க டவுன் ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக துலாம் திராசு போல் வாழ்க்கை இருக்கிறனால பெரிய அகலக்கால் நீங்கள் வைக்க மாட்டீங்கன்னு நான் நம்பி துலாத்துக்கு கஷ்டத்தையும் சொல்லி உங்களோட ஜாதகத்தோட இதையும் பார்த்து செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாக மாறும். ராகுவும் சனியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை, குரு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதனால் பனி போல போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலவை கும்பிடும்போது உங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கை அமையும் என்று கடவுளை நானும் வேண்டிக் கொள்கிறேன். துலா ராசி நேயர்களுக்கு இந்த வருட பலாபலன் ஜாக்கிரதை கடவுள் நம்பிக்கை வேண்டும். நன்றி, வணக்கம்.